வெல்கம் டு சென்னை ப்ராஃபிட் ட்ரேடர்ஸ். நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி இஃப் யூ ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலும் நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்ஸை நம்ம ஒரு நோட் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எந்த லாஸுமே பண்ண மாட்டோம். ஒருவேளை ஒரு 10 ட்ரேடுக்கு ஒரு லாஸ் பண்ணால் கூட, அதாவது ஒரு எரராக ஹியூமன் எரரு இல்லை வந்து ஸ்டாப் லாஸ் அண்டிங் அந்த மாதிரி நடந்ததுனா கூட, பாக்கி எல்லா நேரமும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். அதுக்காக வேண்டி இந்த இதை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, ட்ரேட் வித் யுவர் பிலீவ்ட் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி, டோன்ட் சேஞ்ச் த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீக்வெண்ட்லி. ஒரு ட்ரேடு பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு 20 ட்ரேட்ஸ் 30 ட்ரேட்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. அந்த பிளான் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே யாராவது பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே டெஸ்ட் பண்ணி ஒரு லைவ் மார்க்கெட்டில் பார்த்து நம்ம ஒரு திருப்தியான ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். அடிக்கடி மற்ற பேர் சொல்கிறாங்க, இல்லை மற்ற யூடியூப்பில் பார்க்குறோம், அந்த மாதிரி விஷயங்களை மாறி 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 நம்ம சொன்னோம்னு சொன்னால் திருப்பி 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 நம்ம வந்து லாஸில் தான் போய் முடியும். அதனால் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஸ்ட்ராட்டஜியை. ஒரு ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 10 ட்ரேட்ஸ்க்கு 1 ட்ரேட், 2 ட்ரேடு இந்த மாதிரி லாஸில் தான் போகும். இது மற்ற ட்ரேட்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டில் வந்து அது ஈக்குவல் பண்ணிவிடும். அதனால் அடிக்கடி நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு முக்கியமான கண்டிஷன். அப்புறம் நெவர் ட்ரேட் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். நம்ம ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறோன்னு சொன்னால் முன்கூட்டியே நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளவு, டார்கெட் எவ்வளவு, ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட்டு எவ்வளோ கீழே வந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கணும்னு சொன்னால் அது ஒரு ஸ்விங் லோக்கு கீழே இல்லை ஸ்விங் ஹைக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் நம்ம வெளியே வரணும். எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது என்ட்ரி எடுக்கும்போது நம்ம எல்லாமே இப்போ ஒரு 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 ஃப்ளைட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறாங்கல்ல, டயர் ஓகே இருக்கா, லைட்டிங் ஓகே இருக்கா, ஏர் ஓகே இருக்கா, எல்லாமே ஓகே தான் ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் முதல்லையே ஃப்ளைட்டை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஓகே இது ஓகேன்னு சொன்னால் அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். அதே மாதிரி தான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய என்ட்ரி கரெக்டாக, ஸ்டாப் லாஸ் கரெக்டாக, டார்கெட் கரெக்டாக, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ராரம் பண்ணுறோமா, நம்மளுடைய கேபிட்டல் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையுமே நம்மளுடைய சைக்காலஜி கரெக்டாக இருக்கா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த ட்ரேட் எடுக்கணும். மூணாவது, சேவ் த மினிமம் 20 ட்ரேஸ் அமௌண்ட். எக்ஸாம்பிள், ஸ்டாப் லாஸ் 2500, 20 ட்ரேட் மீன்ஸ் 50,000. அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து அட்லீஸ்ட் 50,000 வச்சுக்கணும் மினிமம். அப்போ 50,000 வச்சுருந்தா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 50,000 வச்சுருந்தா நான் அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் 2500, நம்ம 20 ட்ரேட்ஸ் பண்ணலாம். 20 ட்ரேடுமே நம்ம லாஸ் போனால் கூட நம்ம 20 ட்ரேட்ஸ் பண்ணலாம். ஆனால் ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு அதிகமான ட்ரேடு தான் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது 4 × 1, 4 × 1, 10 × 1, 8 × 1ங்கும்போது நம்ம அந்த 2500 சாதாரணமாக அடுத்த ட்ரேடில் நம்ம ரெக்கவர் ஆகி போயிடுவோம். நம்ம ஒன்லி அமௌண்ட் ஒரு 10,000 மட்டும் போட்டுட்டு அன்றைக்கி லாஸ் ஆனோடனேயே 7,500 ஆனோடனே நம்ம மனசு தளர்ந்துருவோம், என்னடா நம்ம அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 50,000 ஒரு செக்யூர் பண்ணிவிட்டு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னால், ஒரு ஒரு ட்ரேடில் 2500 போயிட்டால் கூட உங்களுக்கு 47,500 இருக்கும். அப்போது நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்ம எஃபெக்ட் ஆக மாட்டோம். நெக்ஸ்ட் ட்ரேடில் ஒரு 3,000 நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம்னு சொன்னால் 50,500 ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2500 ஏர்ன் பண்ணிட்டோம்னா 54,000 ஆகும். அதுக்கடுத்த ட்ரேட் வந்து ஒரு 2500 நம்ம லாஸ் பண்ணால் 51,000 ஆகும். இப்படி நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்மளுடைய மைண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் அதில் போட்டுட்டு ஸ்ட்ரிக்டாக நம்ம ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணிவிட்டு, அதே மாதிரி டார்கெட்டும் ஒரு ஒரு 5,000 நம்ம டார்கெட் வைக்கிறோம்னா எக்ஸாம்பிளுக்கு, அந்த 5,000 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒருவேளை மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு சொன்னால் அந்த திரும்ப நேரத்தில் ஒரு 4,000, 3,000 புக் பண்ணிட்டு வெளியே வர்றதுனால தப்பில்லை. அதே நேரத்தில் அந்த 5,000 பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய ட்ரேடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட்டு, ரைட் 20 ட்ரேட்ஸ் ஒரு டிசிப்ளின் ட்ரேட்ஸ். அதாவது இப்போ ஒரு 20 ட்ரேட்ஸ் நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம எழுதி வைக்கணும் எல்லாத்தையுமே, நம்மளுடைய என்ட்ரி, எக்ஸிட்டு,
நம்ம டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணியிருக்கோமா, நம்ம என்ட்ரி வந்து நம்ம எய்ம் பண்ண கரெக்ட் ரேட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கோமா, இல்லை நம்மளுடைய எமோஷனை மிஞ்சிட் பண்ணணுமா, நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரு அந்த 20 ட்ரேட்ஸை நம்ம எழுதி வச்சு நம்ம அந்த ஒருவேளை நம்ம மிஸ்டேக்கு பண்ணியிருந்தோம்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வராத மாதிரி அதை சரி பண்ணிக்கணும். ஃபிஃப்த்து, ஐ டூ ட்ரேட் வித் மை ஸ்ட்ராட்டஜி ஒன்லி, நாட் ட்ரேட் வித் எனி ஸ்ட்ராட்டஜி, ஈவன் ஐ கெட் மோர் ப்ராஃபிட். இப்போ ஒரு ட்ரேடுக்கு உட்காந்துட்டோம்னு சொன்னால், நம்ம ஒரு இப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கீழே மார்க்கெட்டு ஒரு ப்ரைஸில் வந்தால் தான் நான் வந்து டவுன் ட்ரெண்டாக வரும்போது செல் பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தோம் சொன்னால், நம்மளுடைய சார்ட்டை பார்க்கும்போது ஒரு ஹையர் ஹை கட்டாகி போகும்போது ஒரு நமக்கு ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலில் ஹையர் ஹை கட்டாகும் போது நமக்கு டெம்ட் ஆகும் மனசு, இதில் பை எடுப்போம், பை எடுத்து ஒரு இப்போ நம்ம பாயிண்ட்ஸை பிடிச்சிக்கலாம் ஒரு 10 பாயிண்ட்ஸை அப்படின்னு மனசு மாறும்போது அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கவே கூடாது, அது எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் சரி. அப்படி எடுக்கும்போது அது போகிற மாதிரி போயிட்டு மார்க்கெட் கீழே வந்துடும், அப்போ நம்ம எல்லாமே மாறி போயிடும், நம்மளுடைய எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போயிடும். அப்போ நம்ம என்ன நம்ம முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவை மட்டும்தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜியோ அதுக்கு மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். 6வது, ஒன்ஸ் யூ கெட் ப்ராஃபிட் ஆர் ஸ்டாப் லாஸ் நெவர் சீ ட்ரேட் டெர்மினல். இது வந்து முக்கியமான விஷயம், நான் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படி தான். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நீங்கள் மனசில்ன்னா நீங்கள் பார்க்கலாம் மறுபடியும் கூட நீங்கள் டார்கெட் ஸ்டாப்பில் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சலே இப்போ ஒரு டார்கெட் ரீச் ஆகிடுச்சு 4000 ரூபீஸ், உடனே 10 மினிட் மட்டும் மற்ற வேலைங்களும் பார்க்க ஆரம்பிச்சு, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் 2000 மீட்டர் அடிச்சிருச்சு, அப்போ உடனே மூடிட்டு மற்ற வேலைங்களை பார்க்கணும், மற்ற எதுவுமே இந்த ட்ரேடிங் சம்மந்தமானது எதுவும் பார்க்காம அடுத்த நாளைக்கு முன்னாடி அதாவது ட்ரேடிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இது பண்ணலாம், இல்லாட்டி நமக்கு டெம்ட் ஆகி மறுபடியும் ஒரு ஆர்டரை போட்டு கிடைச்ச லாபத்தையும் நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு இதாகும். 7th, ஒயில் ட்ரேடிங் ஐ திங்க் ஐ நாட் இன்டெலிஜென்ட் ஃபியர் கிரேடி மேன் பட் ஐ ஆம் ஏ ரோபோட். அதே மாதிரி ட்ரேட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுத்தது நம்ம சைடு ஒரு பாசிட்டிவாக வந்துன்னு சொன்னால், ஆ நான் தான் இன்டெலிஜென்ட்டு நம்ம எடுத்தது கரெக்டாக ஆகிடுச்சுண்ணா அப்படின்னு திங்க் பண்ணணும்னு சொன்னால், நம்ம இதுக்கு வந்து அடுத்ததும் அதே மாதிரியே ஒரு ட்ரேடு நம்மளுடைய நம்ம ஆப்போசிட்டாக எடுக்கிற சூழ்நிலை ஏற்பட வரும்போது அதுக்கப்புறம் நாட்களில் அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரேடை பார்க்கும்போது, ஆ அண்ணன் 2 நாள் முன்னாடி இப்படி தான் ப்ராஃபிட் எடுத்தோம், உடனே நம்ம ட்ரேட் எடுப்போம்னு மைண்ட் செட்டு மாறி போய் லாஸில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அதே மாதிரி பயமும் வரக்கூடாது. இப்போ ஒரு நம்ம ஒரு செல் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு ட்ரேடை நம்ம செல் சைடு தான் போவோம் கண்டிப்பாக போகுங்கிற ஒரு எண்ணத்தில் வச்சுட்டு நம்ம டார்கெட்டை கண்டிப்பாக ரீச் ஆகுங்கிற ஒரு மைண்டில் ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். அதை விட்டு பின்னாடி போயிடுமோ, நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ, ஒரு 10 பாயிண்ட்டு இப்போ 25 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது 10 பாயிண்ட் வரும்போதே நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணம் வச்சோம்னு சொன்னால் அந்த ஃபியர்லேயே வெளியே வந்துடுவோம், ஆனால் நம்ம அந்த 10 பாயிண்ட் போயிட்டு நம்ம டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் போயிடும். அதே மாதிரி கிரீடி, நம்ம வந்து ஒரு நம்மளுடைய டார்கெட் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸுங்கும்போது அந்த 25 பாயிண்ட்ஸ் போகும்போது நம்ம நினைப்போம் இன்னொரு 70 பாயிண்ட்ஸு அப்படியே மூவ் பண்ணுவோம், மார்க்கெட் நல்லா இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் பார்ப்போம், டெலிகிராம் பார்ப்போம், அதில் போடுவாங்க 100 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி மூவ் ஆகும், நல்ல மார்க்கெட் டவுன் ஆகும், அந்த நியூஸு இந்த நியூஸு அப்படிம்பாங்க. அப்போது அதை நம்ம கேட்டுட்டு நம்ம ஒரு பேராசப்பட்டு மாற்றணும்னு சொன்னால் மார்க்கெட் கரெக்டாக நம்மளுடைய ப்ராஃபிட்டை ஹிட் பண்ணிவிட்டு அது மேலே மாறி போயிடும், அப்புறம் கிடைச்ச லாபம் போயிடும், கடைசியில் லாஸில் போய் தான் முடியும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரியே நம்ம என்ட்ரியை நம்ம யூஸ் பண்ணணும், நம்மளுடைய ஸ்டாப் லாஸு டார்கெட்டு என்ட்ரி எல்லாமே நம்மளுடைய நம்ம பிளான் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரோபோட் மாதிரியே டெய்லி நடக்கணும், கண்டிப்பாக நம்ம ஒரு ஹியூமன் மாதிரியே நடந்துக்கவே கூடாது ட்ரேடிங்கில். 8வது பாயிண்ட், ஆஃப்டர் ஐ காட் ப்ராஃபிட் ஆர் ஸ்டாப் லாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்பெண்ட் மார்க்கெட் ஹவர்ஸ். இது வந்து எனக்கு உள்ளதே அதை நான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு நான் ஒரு டார்கெட் ரீச் பண்ணிட்டேன், ஒரு 30 பாயிண்ட்ஸ் இல்லை 20 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன், ஒரு 2000 ரூபா 3000 ரூபா ஒரு 6 மணிக்கே எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், இல்லை காலையில் ஒரு 11:30 எடுத்துட்டேன், அப்போது ஈக்குவிட்டின்னா 3:30 வரைக்கும் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா மார்க்கெட்டில் என்ன வந்து நடக்குதோ அப்படின்னு. அப்போ நான் மைண்டு டைவெர்ட் பண்ணி வேறு வேலைங்களில் போயிடுவேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் டெலிகிராம் பார்க்க மாட்டேன், ஏன்னா அதில் நிறைய லாபம், அந்த லாபம் இந்த லாபம் இது ஜெட்டு பாம்பு எல்லாமே இது ஃப்ளைட்டு எல்லாமே போடுவாங்க, பறக்குது மார்க்கெட்டு ஜபும்பா கம்பும்பா என்னென்னமோ சொல்லுவாங்க,
அதை பார்த்துட்டு டெம்ட் ஆகி மறுபடியும் நம்ம ட்ரேட் எடுத்து கடைசியில் லாஸில் போய் தான் முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மைண்டை டைவெர்ட் பண்ணி நம்ம வேறு விஷயங்களில் மைண்டை மாற்றிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். 9th பாயிண்ட், ஸோ ட்ரெயின் மை பிரெயின் நாட் டு ட்ரேட் அண்ட் வாட் டு ட்ரேட். அதாவது நம்ம ட்ரெயினை வந்து எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறத ட்ரெயின் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே. இது நான் இதை இதுக்கு மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், இந்த ட்ரேடுங்கள்லாம் நான் பண்ணவே மாட்டேன், எவ்வளோ பணம் வந்தாலும் சரி எவ்வளோ சான்சஸ் வந்தாலும் சரி நம்ம பிரெயினை வந்து நல்லபடியாக ட்ரெயின் பண்ணிக்கணும். ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். 10th பாயிண்ட்டு, பென்னிஸ் மேக்ஸ் பவுண்ட்ஸ், அதாவது சிறு துள்ளி பெருவெள்ளம். சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் போடுவாங்க 50,000 ப்ராஃபிட், 1,00,000 ப்ராஃபிட், 20,000 ப்ராஃபிட், அவங்கவுங்க கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் வச்சுட்டு ஒரு 2,500 கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அப்போ நம்ம 2,500 நம்ம ப்ராஃபிட் எடுத்திருப்போம். இதே மாதிரி நம்ம ஒரு 5 நம்ம அதை எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், கிட்டத்தட்ட 12,500 வந்துடும். அவர் ஒரே ஒரு நாள் மட்டும் ப்ராஃபிட் போடுவார், எனக்கு 10,000 ப்ராஃபிட், 12,500, பாக்கி 4 லாஸ், அதை விட 20,000 லாஸ் பண்ணி அவர் லாஸ் மைனஸில் தான் இருப்பார். ஆனால் நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் எடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ன ப்ராஃபிட்டோ அதை மட்டும் எடுத்துகிட்டே இருந்தோம்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த மந்தில் இல்லை நம்ம எண்ட் ஆஃப் த 20 நமக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். 100 150 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்மள்கிட்ட அதிகமாக நம்ம கேப்சர் பண்ணலாம். 11th வந்து, வாட் ரிட்டன் மை ஃபேட் ஐ கெட் நத்திங் அதர் தேன் தட். அதாவது நமக்கு என்ன வரணுன்னு இருக்கோ அது கண்டிப்பாக வந்தே தீரும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு தான் ஆகணுன்னு இருந்தால் அடித்து தான் செய்வோம், அதோடு நம்ம மூடிட்டு 10 மூடிட்டு வெளியே வந்துடணும். இதை விட்டுட்டு மார்க்கெட் வந்து பை சைடு போயிட்டு இருக்கும்போது நான் செல் சைடு தான் மார்க்கெட்டை திருப்போம்னு நினச்சா அது திருப்பவே முடியாது, அது போகிற பக்கம்தான் போவோம். பைக்கு போயிட்டு செல்லுக்கு போவோம், செல்லுக்கு போயிட்டு பைக்கு போவோம், அதில் வந்து நம்ம எதையுமே மார்க்கெட்டை திருப்ப முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வெளியே வந்தோமோ அதோட மேட்டர் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். அதை விட்டுட்டு டவுன் போனால் நம்ம டவுனில் என்ட்ரி எடுக்கிறது, அப்பில் போனால் அப்பில் என்ட்ரி எடுக்கிறது, மாற்றி மாற்றி கடைசியில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ஸ்கொயர் அவுட் பண்ணிடும். 12th பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் ரேஷியோ மஸ்ட் பி 1:1. இப்போ வந்து ஒரு 25 2,500 நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்தோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ப்ராஃபிட்டு மஸ்ட்டு 25,000 ஆகுது இருக்கணும். 25,000, 30, 35, அதாவது 2,500, 3,000, 3,500, 4,000, 4,500, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும் இல்லையா, குறையக்கூடாது. ஒருவேளை மார்க்கெட் திரும்பிடுச்சு ஒஸ்ட்டு கேஸுக்கு நம்மளால் முடியலை, காஸ்ட்டு காசாவது வெளியே வந்துடணும், அல்லது ஒரு 2,000, 1,500 முடியவே இல்லை, மார்க்கெட் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது, அப்போ வெளியே வரலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய ப்ராஃபிட்டு வந்து 1:1 மேலே இருக்கிற மாதிரியே தான் பார்க்கணும், அப்போ தான் நம்ம வின்னிங் பண்ணவே முடியும், இல்லாட்டி வின் பண்ணவே முடியாது. அப்புறம் 13th பாயிண்ட் வந்து, வென் யூ கோ அவுட் க்ளோஸ் த ட்ரேட். இப்போ வந்து ஒரு நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம், நம்ம ஒரு 3 லாபத்தில் இருக்குது, இப்போ ஒரு முக்கியமான வேலை நம்ம வெளியே போய் செய்ய வேண்டியிருக்கு, நம்ம போனால் தான் முடியும், அப்போ கண்டிப்பாக அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். அதை அப்படியே நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் லாபத்துக்கு போய் முடிஞ்சாலும் முடியும் சில டைமில், ஆனால் நம்ம வாட்ச் பண்ணாமல் இருந்தால் லாஸில் தான் போய் முடியும். அது வந்து நம்மளுடைய டார்கெட்டை போகிற மாதிரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் போயிடும், நம்ம இல்லாதனால நம்ம எக்ஸிட் போக முடியாமல் போயிடும். அதனால் நம்ம எங்கே போனாலும் அதை ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். 15th பாயிண்ட்டு, இஃப் என்ட்ரி மிஸ் மீன்ஸ் நாட் ட்ரேட் டுடே, இஃப் ட்ரேட் ஐ லாஸ். அதாவது இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3,000 ப்ரைஸ்னு வச்சுக்கலாம், நம்ம 3,002 அந்த என்ட்ரி எடுக்க போகிறோம். என்ட்ரி எடுக்கிறதுக்கான வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு 5 கேண்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 3,002 5 கேண்டில் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ஆகாமல் 3,010 3,010 போயிடுச்சு மார்க்கெட் ரொம்ப வேகமாக போயிடுச்சு சொன்னால், திரும்பி அந்த ஒரு 5 திரும்பி ரீடெஸ்டிங் வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்க வந்தோம், இல்லை வரவே இல்லை 3,010 3,020, 3,030 அப்படியே மேலே போய்கிட்டே இருந்து சொன்னால் அந்த ட்ரேட் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பார்த்துட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லாமல் அந்த மார்க்கெட்டை துரத்திக்கிட்டு 3,020, 3,030 நம்ம ட்ரேட் எடுத்தோன்னு சொன்னால் நம்ம மேலே ஒரு 2-3 போயிட்டு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், அதிகமான நம்ம லாஸில் தான் போக முடிய வேண்டியிருக்கும். அதனால் அந்த மாதிரி ட்ரேடில் தான் நிறைய பேர் லாஸ் ஆகுறது
அதனால் அந்த ரொம்ப கவனத்தில் இருக்கணும். நான் ஒருவேளை என்ட்ரி மிஸ் ஆனால் ஓகே இன்றைக்கி வந்து நமக்கு லாபமும் இல்லை நஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு மூடிட்டு டெர்மினலில் மூடிட்டு ரொம்ப மனசை வந்து கட்டுப்பாடாக வச்சுட்டு அது வேறு விஷயங்களில் போயிடணும். 16 points செட் யுவர் கோல் எக்ஸாம்பிள் பெஸ்ட் ஹியூமன் 50 crores பாடி பில்டர். அதாவது நம்முடைய வந்து கோலை வந்து பெரிய பெரிய இதுவாக கனவாக நம்ம நினச்சிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 crore rupees நான் சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ஹியூமனை வந்து மற்றவங்களுக்கு நம்ம செலவு பண்ணணும், ஒரு உடம்பு நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு விஷயங்களை நம்ம ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேடிங்கில் நம்ம ஒரு வெறியோடு பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இதை அச்சீவ் பண்ணியே தீருவோம். அப்படி இல்லாமல் டெய்லி ஒரு 2000 லாஸ் பண்ணோம், என்னடா ஒரே லாஸாக இருக்குது இப்படி நினச்சிட்டே இருந்தோம் சொன்னால் அது லாஸில் போயிட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு ட்ரேடர் நல்ல ஒரு வெறியோடு இது ஓகே இது நம்ம கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணியே தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முயற்சியோடு பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு அது சக்ஸஸாக தான் ஆகும். 17th கிரீன் ப்ராஃபிட் இஸ் பெட்டர் தென் ரெட் லாஸ். இப்போ வந்து ஒரு எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும், நமக்கு ப்ராஃபிட் சைடு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம பேராசைப்பட்டோம்னு சொன்னால் அது லாஸில் போய் முடிஞ்சுன்னா அது லாஸில் தான் போகும். நெக்ஸ்ட்டு வந்து 18 டோன்ட் சி வாட்ஸ்அப் டெலிகிராம் ட்ரேடிங் அவர்ஸ். அதாவது இது எதுக்கு சொல்கிறதுன்னா நம்ம ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி எடுத்துட்டு பிறகும் சரி நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் பார்க்கும்போது அவங்க நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் நிறைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அவங்கவுங்க கருத்துக்களை போடுவாங்க. அந்த கருத்துக்களை நம்ம பார்த்து நம்மளுடைய ட்ரேடில் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்ம ஒரு பை பண்ணிட்டோம் அப் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க சொல்லுவாங்க இது இப்போ மூவிங் ஆவரேஜ் பிரகாரம் இல்லை வந்து ஒரு பைவிட் பாயிண்ட் பிரகாரம் இது வந்து செல் தான் இது கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரியே மார்க்கெட் லைட்டாக கீழே வரும், உடனே ஆஹா அவங்க சொன்னால் தான் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவோம், இல்லை ட்ரேடை மாற்றுவோம், பல டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே கீழே வரும்போது என்னது அவங்க சொன்ன மாதிரி நடக்குது நம்ம சொன்ன மாதிரி வரல அப்படின்னு ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கட்டும், பல விஷயங்கள் நடக்கும். அதனால் மார்க்கெட் அவர்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணுற டைமில் அட்லீஸ்ட்டு நம்ம மற்ற சோசியல் மீடியா பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. 19 வந்து ட்ரேட் வித் யுவர் பிளான் நாட் எமோஷன்ஸ். நம்ம பிளான் பிரகாரம் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், நம்ம எமோஷன்ஸ் பிரகாரம் பண்ணக்கூடாது. வேறு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வெறியில் இவர் 5 lots போட்டு இதை பிடிச்சிடலாம், நல்லா நல்ல ட்ரெண்டில் நல்லா போயிட்டுருக்குது, மேலே 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 போயிட்டே இருக்குது. ஒரு 5 lots நம்ம போட்டோம்னு சொன்னால் நமக்கு நம்ம லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வந்து ட்ரேட் பிளான் இல்லாமல் நம்மளுடைய எமோஷனை வந்து கட்டுப்படுத்தாமல் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. நம்ம வந்து ட்ரேட் வித் யுவர் பிளான் நாட் எமோஷன். 20 points வாட்ச் வீடியோஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி சைக்கலாஜிக்கல் எக்ஸெட்ரா. அதாவது டெய்லி வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் ஹவுஸுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதுக்காக அதுக்கு தகுந்த வீடியோஸ் எதாக இருந்தால் அதை பார்த்துக்கணும். அப்புறம் வந்து அதுக்கு சம்மந்தமாக ஏதாவது சைக்கலாஜிக்கல் அட்வைசஸ் இருந்தால் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னால் இது சைக்கலாஜிக்கல் அட்வைஸ் நிறைய இருக்குது, இது வந்து அப்பப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்க முன்னாடி விஷயங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டாலே போதும், நம்மளுடைய மைண்டில் ஏறிட்டு நான் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண மாட்டோம். மிஸ்டேக்ஸு பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய நம்ம ப்ராஃபிட் மாதிரி தான். நம்மளுடைய கரெக்டாக அந்த மிஸ்டேக் பண்ணாமல் ட்ரேட் எடுத்துட்டாலே கண்டிப்பாக நம்ம லாபத்தில் தான் போய் முடியும். என்னுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா என்ன நிறைய வீடியோஸ் எங்கள் பெண்டிங்கில் இருக்கு போடுறது நான் போடுறேன். 21 வந்து இம்பேஷன் டு பேஷன்ஸு. இது நிறைய பேர் சொன்ன விஷயந்தான், நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேஷன்ஸாக இருந்து ஒரு பொறுமையாக இருந்து நம்ம என்ட்ரி வந்தோடனே ட்ரேட் எடுக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து நம்மளுடைய கோலை நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். நம்ம அவசரப்பட்டு இப்போ வந்து 4000 rupees என்ட்ரின்னு சொன்னால் ப்ரைஸ் 4000 rupees என்ட்ரிங்கும் போது நம்ம 3950 வரும்போதே என்ட்ரி எடுத்துறது, ஒரு 50 points கூடவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னு சொன்னால் அது என்ன ஆகும், மார்க்கெட்டு கரெக்டாக அந்த 4001 போயிட்டு கீழே அப்படியே டவுன் ஆகி போயிடும். அதனால் நம்ம பேஷன்ஸை ரொம்ப முக்கியமாக கடைப்பிடிக்கணும், பொறுமையை. அதே மாதிரி டார்கெட்டுக்கும் சரி எந்த விஷயத்துக்கும் நம்ம பொறுமையாக கடைப்பிடிக்கணும். 22 வந்து செக் த என்ட்ரி வித் 30 minutes எக்ஸிட் வித் 5 minutes.
பெரும்பாலும் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம்னா 30 மினிட்ஸ் கேண்டில் கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு இப்போ நம்ம ஒவ்வொரு ஹாஃப் அன் அவர்லேயும் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலுக்கு க்ளோஸ் ஆகும். அப்போ நம்ம என்ட்ரி லெவலிருந்து அந்த கேண்டில் வந்து நம்ம என்ட்ரிக்கு மேலே பையாக இருந்தால் அது க்ளோஸ் ஆகுதா, ஒருவேளை செல்லாக இருந்தால் அந்த என்ட்ரிக்கு கீழே க்ளோஸ் ஆகுதா அதை பார்த்துக்கணும். ஒருவேளை அது அந்த மாதிரி க்ளோஸ் ஆகாமல் நம்மளுடைய ட்ரேட் வந்து ராங்காக எடுத்துட்டோன்னு நம்ம 5 மினிட்ஸில் ராங்காக எடுத்து சொன்னால் நம்ம ட்ரேட் ராங்குன்னு நமக்கு தெரிஞ்சு சொன்னால் இமிடியேட்டாக எக்ஸிட் ஆகிடணும். அது வந்து 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் லாஸ் ஆனாலும் மனசை கட்டுப்படுத்திட்டு எக்ஸிட் ஆகிடணும். பார்ப்போம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராங் என்ட்ரியை விட்டு பிடிச்சோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்டாப் லாஸில் தான் முடியும். அதே மாதிரி எக்ஸிட் வந்து இப்போ 50 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம், அப்போ 5 மினிட்ஸ் கேண்டிலில் தான் நம்மளுடைய அந்த ரீச் ஆகிற அந்த லைனை ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதா, நம்மளுடைய ஹையர் ஹையர் பிரேக் பண்ணி போகுதா, ஹையர் லோவை பிரேக் ஆக மாட்டேதா, நம்மளுடைய அந்த எல்லாமே அந்த நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகும்போது 5 மினிட்ஸ் கேண்டிலை ஃபாலோ பண்ணி நம்ம அதை இது பண்ணிக்கணும். 23 ஃபஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் ட்ரேடு. எப்போவுமே நம்ம வந்து ஃபேமிலியை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கணும். என்ன தான் ட்ரேடு நம்ம பெரிய காசு சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியுடைய எல்லா விஷயங்களையும் கவனமாக கவனிச்சிக்கணும். அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி அவங்கள்ட்டேருந்து கடனை வாங்குறது, அப்புறம் வந்து ரொம்ப பிரச்சனையில் போய் தள்ளுறது, அடுத்தவங்கள்ட்ட காசை வாங்கி ட்ரேட் பண்ணுறது, அது எல்லாமே ஆகிடும். நம்மள்ட்ட மேமிச்சமாக காசு இருந்தால் அதை வச்சு மட்டும்தான் ட்ரை பண்ணணும். அதுவும் இவ்வளோ டிசிப்ளினும் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸாக போக முடியும். 24 பிலீவ் யுவர் ஸ்ட்ராட்டஜி 100%. ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோன்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துட்டோம் சொன்னால் அதை 100% இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற இங்கே நம்பிக்கையும் எண்ணமும் மைண்டில் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கணும். அதை விட்டுவிட்டு நம்ம ட்ரேட் எடுத்த பிறகு ஒருவேளை கீழே வந்துடுமோ, மேலே போயிடுமோ, கீழே வந்துடுமோ இப்படி நம்பிக்கை இல்லாமல் போகும்போது தான் நம்முடைய மனசு மாறி போய் முன்னாடியே ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகுறது, அப்புறம் நம்ம ராங் என்ட்ரி எடுத்திருந்தால் கூட நம்புறது, ஸ்டாப் லாஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியை 100% நம்பணும். இது ஓகே இது நம்ம 25th பாயிண்ட்டு, டூ 100% பெர்ஃபெக்ட் ட்ரேட் ப்ராஃபிட் ரைஸ். இதே தான், அதாவது நம்ம 100% கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ட்ரேடே எடுக்கணும். நம்மளுடைய எல்லா செட்டப்பும் எல்லா நம்முடைய கண்டிஷனுக்கும் அந்த ட்ரேடு ஒத்து வந்தால் மட்டும்தான் அந்த ட்ரேட் எடுக்கணும். ஒருவேளை அந்த ஒத்து வராமல் ராங்காக ஹியூமன் ஏரில் எடுத்துட்டால் கூட உடனே இமிடியேட்டாக வெளியே வந்துட்டு அன்றைக்கி ட்ரேடே பண்ணக்கூடாது. ஏதோ டிஸ்டர்பன்ஸில் நம்ம இருக்கிறோம் அப்படி நம்ம அதில் கரெக்டாக இருந்தோம்னு சொன்னாலே போதும், நம்ம ப்ராஃபிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்லை. அந்த ட்ரேடில் தான் ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுத்து ஆகணுங்கிற எண்ணத்தில் நம்ம ராங்காக போய் டிசிஷன் எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால் அன்றைக்கும் ப்ராஃபிட்டு போயிடும், நம்மளுடைய ஃபுல் இதுவும் கொலாப்ஸ் ஆகிடும். 26th பாயிண்ட்டு, டோன்ட் ட்ரேட் ஆஃப்டர் 9:30 PM. அதாவது 9:30 மணிக்கு மேலே எப்போவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் கீழே போகும், மேலேயும் போகும், அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி மேலே போன மார்க்கெட் கீழே வந்து முடியும், கீழே போன மார்க்கெட் மேற்க முடியும், பல டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால 9:00 மணி 10 மணி க்ளோஸ் பண்ணி நம்ம ட்ரேடை முடிச்சுட்டு வந்துடணும். அது ப்ராஃபிட் சைடு இருந்தாலும் சரி, லாஸ் சைடு இருந்தாலும். அதே மாதிரி 27th பாயிண்ட்டு, நோ கஸ்ஸிங் ட்ரேட் எனி டைம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு என்ட்ரி கிடைக்கல, ஒரு 3500 என்ட்ரி கிடைக்க வேண்டியது 3500. நம்ம ஒரு 6 o'clock இல்லை ஒரு 3 மணி ஆகி நமக்கு என்ட்ரி கிடைக்கல, இல்லை ஒரு 2:30 ஆகியும் என்ட்ரி கிடைக்கல. அப்போ வந்து வேறு ஒரு என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சேனலை போட்டு பார்த்தா அதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி இருக்குது, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் பண்ணிவிட்டு கீழே வர்ற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் பிரேக் பண்ணிட்டு நல்லா உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி. அதே மாதிரியே வாட்ஸ்அப்பு டெலிகிராம் இதில் கூட சொல்கிறாங்க, அந்த இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் பண்ணி கீழே வரப்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படிலாம் சொன்னால் கூட இந்த கெஸ்ஸிங் ட்ரேடை நம்ம பண்ணவே கூடாது எந்த சூழ்நிலையிலையும். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம இதுக்கு ஒரு ட்ரேட் வந்தால் மட்டும்தான் பண்ணும். அது எவ்வளோ பெரிய காசு வந்தாலும் சரி, எவ்வளோ நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதை நம்ம எடுப்போம், எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே மார்க்கெட் அப்படியே திரும்பும் நமக்கு ஆப்போசிட்டாக. அப்போ நம்மளுடைய மைண்டெல்லாம் கொலாப்ஸ் ஆகி போய் நம்மளுடைய ஃபுல் நம்ம ஃபுல்லுடைய நம்மளுடைய செட்டப்பும் கொலாப்ஸ் ஆகிடும். 28 ட்ரெண்ட் சைடு என்ட்ரி, வெயிட் ஃபார் ஃபுல் டார்கெட் வித் ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் சைடு ப்ளஸ்ஸு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். அப்போது நம்ம ஃபுல் டார்கெட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இல்லை 60, 80, 100 பாயிண்ட்ஸ் கூட இருந்தால் கூட எத்தனை பாயிண்ட்ஸோ நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் அந்த ஸ்டாப் லாஸோட ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அது ஃபுல்லாகவே நம்ம வெயிட் பண்ணணும் அந்த டார்கெட்டுக்காண்டி. அப்போ தான் நம்ம ஃபுல் ப்ராஃபிட் எடுக்க முடியும்.
ஒருவேளை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டா சரி பெருந்தன்மையோடு நம்ம வெளியே வந்துடணும். 29 வந்து டோன்ட் ஹரி புட் ஆர்டர் பி காம் பி பிரேவ். அதாவது ஆர்டர் போடுறதுக்காண்டி ஹரி ஆகக்கூடாது, ஆர்டர் போட்டே ஆகணும் போட்டே ஆகணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 3200 நமக்கு ஒரு ஆர்டர், 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனால் என்ட்ரி எடுக்கணும். இப்போ 3210 போயிடுச்சு மார்க்கெட்டு, உடனே 10 போயிடுச்சு, உடனே ஆர்டர் போட்டுருவோம் அந்த காம் இல்லாமல், ஆர்டரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னு சொன்னால் கரெக்டாக 3210-11 போயிட்டு கீழே அப்படி 2999-988 இப்படி வந்து நம்ம ஸ்டாப் லாஸே ஏற்படுத்திடும். அப்படி இல்லாமல் கரெக்டாக அந்த 3200 மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகி 2-3 பாயிண்ட் அதுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டாக என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு பொறுமையாக பண்ணோம்னா கண்டிப்பாக மேலே தான் போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பண்ண கண்டிப்பாக நம்மகிட்ட போவோம். அதே மாதிரி நம்ம ஒரு நம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகவும் இருக்கணும். ஒரு 3200 வந்தவுடனேயே நமக்கு 5 மினிட்ஸ் கேண்டிலும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பயம் ஏற்படும், ஒரு வேளை கீழே வந்துருமோ, இது வந்து டபுள் டாப்பாக இருக்குமோ, இல்லை வந்து இது மற்ற பேர் சொல்கிறத வச்சு டபுள் டாப்னால சொல்லி கீழே வந்துருமோ, அது அந்த ஒரு பயத்தோடே நம்ம ஒரு தைரியம் இல்லாமல் அந்த என்ட்ரியை விட்ருவோம். அதுக்கப்புறமா என்ன ஆகும், அது 3220 போனோடனே நமக்கு ஒரு அந்த இது ஒரு ஆஹா நம்ம ஆர்டரை விட்டோம்னு சொல்லிட்டு 3225 நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு நம்மளுடைய ஒரு டார்கெட்டாக இருக்கும், 25 பாயிண்ட் அங்கே போயிட்டு என்ட்ரி எடுப்போம். இங்கே கொலாப்ஸ் ஆகிட்டு என்ட்ரி எடுத்தோடனே அந்த டார்கெட்டை கொடுத்துட்டு கீழே வந்துடும். அதனால் தைரியமாகவும் இருக்கணும், காமாகவும் இருக்கணும், அவசரப்படக்கூடாது, எல்லாமே நம்ம கவனமாக இருக்கணும். 30 வந்து ஆஃப்டர் காட் ப்ராஃபிட் டூ அதர் ஒர்க் நாட் டு லாஸ் அதாவது நம்ம ப்ராஃபிட் எடுத்த உடனேயே மற்ற வேலையை பார்த்துட்டு மூடிட்டு போயிடணும், மற்ற எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. 31 ஐ டூ ட்ரேட் ஃபார் பிளான்டு ப்ராஃபிட்ஸ் நாட் அசியூம்டு ப்ராஃபிட். இப்போ வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னால் ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன பிளான் பண்ணணுமோ அடுத்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு அதை நோக்கி மார்க்கெட் போகும்னு சொல்லிவிட்டு அதைத்தான் வெயிட் பண்ணணுமோ இல்லையா, இந்த நியூஸ் பிரகாரம் 100 பாயிண்ட் மேலே போயிடும், இதனால் இது வந்து இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மார்க்கெட்டு மேலே உடச்சிட்டு போகுது, இதனால் இன்னும் 150 பாயிண்ட் மேலே போவோம், நம்ம 100 பாயிண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம், 150 பாயிண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி எந்த ஒரு ட்ரேடையும் வெயிட் பண்ணவும் கூடாது, எந்த ஒரு ட்ரேடையும் நம்மளுடைய ப்ராஃபிட்டையும் லாஸ் பண்ணிடக்கூடாது. 32 டோன்ட் அசியூம் மார்க்கெட் வாட் யூ திங்க். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் போகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கலாம், அதே நேரத்தில் இப்படித்தான் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, இப்படி தான் கண்டிப்பாக போய் ஆகணும். ஆக எப்படி இது இப்படி போக போச்சு, இப்போ வந்து மார்க்கெட்டு போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹெட் பண்ணிடுச்சு, கீழே திரும்பிடுச்சு, திரும்பினோடனே நம்ம என்னென்னப்பா திரும்பினாலே அது மேலே போய் தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் நியூஸ் இருக்குது, இது வந்து 52 வீக் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, மூவிங் ஆவரேஜுக்கு டச் பண்ணிட்டு மேலே போகுது, ஸ்பைக் அடிச்சுட்டு போகுது, ஷூட்டிங் ஸ்டார் பண்ணிட்டு போகுது, இப்படி பல விஷயங்களை இது பண்ணி மார்க்கெட் மேலே தான் போயின்னு சொல்லி நம்மளே மார்க்கெட்டை அப்படி திங்க் பண்ணுறது, மார்க்கெட்டை மேலே தூக்க பார்க்குறது முடியவே முடியாது. மார்க்கெட்டை அது நினைக்கிற பக்கம் தான் போகும். நம்ம வந்து எத்தனை தடவை நீங்கள் பை ஆர்டர் போட்டாலும் அது செல்லுக்கு போகின்ற டவுன் போனோம்னா டவுன் போயிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளவு எத்தனை தடவை இது பண்ணாலும் அது மார்க்கெட் எங்கே போகணுமோ அது அங்கே தான் போகும், நம்மளால் மாற்றவே முடியாது. 33 இஃப் யூ அக்செப்ட் லாஸ் யூ ஆர் த வின்னர். எஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 25 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு, ஒரு 4 நாளைக்கு 1, 3 நாளைக்கு 1, இல்லை 2 நாள் தொடர்ந்து எப்படியோ, அப்போ நம்ம வந்து ஒரு 50,000 நமக்கு 2500 லாஸ் ஆயிருக்கு, 5000 லாஸ் ஆயிருக்கு, 7500 லாஸ் ஆயிருக்கு 3 நாள்டா. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேடை இதை விட கவனமாக கண்டிப்பாக நல்லா அழகாக பண்ணணும்னு அதை பற்றி திங்க் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா மெருகூட்டி பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த லாஸ் எப்படியாவது ரெக்கவர் பண்ணி ஆகணும், இன்னும் ஒரு 2 லாட்டை போட்டு 10 பாயிண்ட் பிடிச்சிருவோம், இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டுக்கு போட்டி போட்டோம்னு சொன்னால் மார்க்கெட் நம்மளை ஃபுல்லாக காலி பண்ணிடும். நம்ம லாஸை அக்செப்ட் பண்ணிட்டால் நம்ம தான் வின்னர் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து 34 என்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ், 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகி வரைக்கும் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000 ரூபாய் 5 மினிட்ஸ் கேண்டுக்கு வந்து 12 மணிக்கு 3000 ஒரு கரெக்டாக 12:01 3000 க்ராஸ் பண்ணிடுச்சு, 12:05 வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். ஏன்னு சொன்னால்
அந்த 3000 போயிட்டு 3010 வரைக்கும் போனாலும் பரவாயில்ல, எத்தனை போனாலும் சரி நம்ம அந்த 12:05 தான் என்ட்ரி எடுக்கணும். அப்போது நமக்கு அந்த 12:05 3000 3010 போயிட்டு 3003 க்ளோஸ் ஆகிடுச்சு சொன்னால் ஓகே, நல்ல ஒரு க்ளோஸ் ஆகிடுச்சு. 3003 மேலே ட்ரேட் எடுத்துக்கணும். ஒரு 3 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, 3-4 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ட்ரி எடுத்தோம்னா பக்காவாக அது நல்ல ட்ரேடாக இருக்கும். அதை விட்டுட்டு 12:01 3010 மார்க்கெட் அப்படியே மேலே ஓடி போயிருந்து சொல்லி டக்குன்னு ஒரு ட்ரேடாக எடுத்தோன்னு வச்சிங்களா, அது 3010, 11, 12 போயிட்டு கீழே அப்படியே 2999, 2998 இப்படியே 2900 ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிடும். அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடு பண்ணுறது என்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் பரவாயில்லை, அதோடு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு இருக்குது மார்க்கெட்டு, நாளைக்கு நம்ம பண்ணுவோம், அதில் கவனம் வச்சுக்கணும். 35 வந்து இஃப் யூ மிஸ் த என்ட்ரி மீன்ஸ் யூ காட் ப்ராஃபிட், நாட் டு லூஸ் க்ளோஸ் ட்ரேடு. அதுதான் ஒரு ஒரு என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு நம்ம வெளியே போனதுனாலேயோ, பாத்ரூம் போனதுனாலேயோ, இல்லை வந்து வேகமாக மார்க்கெட் மூவ் ஆனதுனாலேயோ, 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகாதனாலேயோ என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு சொன்னால் அன்றைக்கி ரொம்ப மனசை கட்டுப்படுத்திட்டு ஆஹா அன்றைக்கி வந்து நமக்கு ட்ரேடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு பரவாயில்ல நமக்கு இன்றைக்கி லாஸே ஆகலை அதுவே ஒரு ப்ராஃபிட் தான் அப்படின்னு நினச்சிட்டு பெருந்தன்மையோடு வெளியே வந்துட்டோம்னு சொன்னால் மார்க்கெட்டும் நம்மளுக்கு பெருந்தன்மையாகவே இருந்துக்கிறோம். இல்லை நம்ம மார்க்கெட்டோட போட்டி போடணும்னு நினச்சோம்னு சொன்னால் மார்க்கெட்டை அது வேலையை காமிச்சு நம்ம கையில் உள்ளது அப்பாமல் போகவே போகாது. 36 ட்ரேட் இன்ட்ராடே லைக் பொசிஷனல் வித் கூல். ஒரு இன்ட்ராடே பண்ணுறோம், ஒரு 25 பாயிண்ட்ஸ் காண்டி, 50 பாயிண்ட்ஸ் காண்டி, 80 பாயிண்ட்ஸ் காண்டி, அது ஒரு பொசிஷனல் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு என்ட்ரி எடுத்தோடனே அப்படியே கூலாக இருந்துட்டு ஒன்லி 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படியே பார்த்துட்டு நம்ம ட்ரேட் கரெக்டான ட்ரேட் எடுத்திருக்கோம், ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கும் இல்லாட்டி நம்ம டார்கெட் ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி கூட திங்க் பண்ணிக்கலாம், நம்ம 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு வைக்கிறோன்னு வச்சிங்களா, அப்படியே மாற்றி போய் செல் எடுத்துட்டு அப்போ கீழே போய் நம்ம கரெக்டாக 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம இதுவும் 50 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட்டை ரீச் ஆகும்னு ஒரு எண்ணத்தில் கூலாக பொசிஷனலில் பொசிஷனில் எப்படி அமைதியாக நாள் கணக்கில் இருப்பாங்களோ அதே மாதிரியே அந்த ட்ரேடையும் பொறுமையாக இருந்தவங்களே கரெக்டாக நம்ம ப்ராஃபிட்டை ஹிட் பண்ண தான் செய்யும். நெக்ஸ்ட் வந்து ஐ ஆம் நாட் இன்டெலிஜென்ட் ஃபியர் கிரீடி மேன் பட் ஐ ரோபிட்டு, அது அடிக்கடி அதை ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரேட் வித் மை பிளான் ஒன்லி விச் ஐ ஆல்ரெடி மேட், அது நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணது மட்டும்தான் பண்ணணும். அடுத்து 38 வந்து டோன்ட் டேக் சார்ட் அட் ஃபேக்ட் ப்ரெசன்ட்டு, சார்ட்டை பார்த்து ஒரு 300 ரெட் கேண்டில் கீழே மல்லாட்டம் ரொம்ப வேக வேகமாக இறங்கும், அப்போ அதை பார்த்துட்டு செல்லு நம்ம அடித்த உடனே டப்புன்னு மார்க்கெட் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டு மேலே தூக்கிட்டு போய் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடும். அதனால் சார்ட்டை பார்த்து மட்டும் ட்ரேடே பண்ணவே கூடாது எமோஷன் ஆகி. 39 வந்து சம் ஸ்பைக்ஸ் கோ யுவர் ஸ்டாப் லாஸ் சைட் பட் பேக் டு ப்ராஃபிட் சைட். சிலது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3200 ஒரு செல் என்ட்ரி எடுத்துட்டோம், 3235 நம்ம ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து 3150 டார்கெட்டு. நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் 3218 வரைக்கும் ஒரு பெரிய கேண்டில் அப்படியே ஒரு 18 பாயிண்ட் மூவ் ஆகிட்டு ஒன்று பயந்து போய் டக்குன்னு வெளியே வந்துடுவோம். ஆனால் அப்படி ஸ்பீடாக வெளியாகாமல் இருந்தோம்னா அப்படியே ஒரு ஸ்பைக் அப்படியே கீழே வந்துட்டு நம்ம டார்கெட் சைட் அப்படியே மூவ் ஆகிடும். அதனால் ஸ்பைக் பார்த்து நம்ம பயப்படவே கூடாது, நம்ம கரெக்டாக பொறுமையாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஓகே, ஸ்டாப் லாஸ் அடிச்சு அடிச்சுட்டு போகுது, டார்கெட் இருந்தால் நம்ம டார்கெட் போவோம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும். 40 வந்து புட் ரியல் ஸ்டாப் லாஸ் இன் சிஸ்டம் இமேஜினரி ஸ்டாப் லாஸ் நியர் ஸ்விங் ஹை லோ எக்ஸிட் வென் கேண்டில் க்ளோஸ். இப்போ வந்து ரியல் ஸ்டாப் லாஸ் நம்ம 25 பாயிண்ட்ஸு, ஒருவேளை ஒரு நம்ம வந்து 3200 வந்து ஸ்டாப் லாஸ்ஸு, நம்முடைய டார்கெட் வந்து 3250, இப்போ இடையில வந்து 3225 ஒரு ஸ்விங் லோ வந்து உருவாயிருக்கு, அப்போ நம்ம வந்து ஸ்டாப் லாஸை 3250 நம்ம போட்டு வச்சுட்டு 3225 வந்துட்டால் நம்ம வெளியாயிடணும் ஒரு 25 பாயிண்ட்ஸ்லன்னு மைண்ட்லேயே நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போது அந்த கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் அதுக்கு கீழே 325 கீழே ஒரு 224 அப்படி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும் வெளியே வந்துக்கணும். க்ளோஸ் ஆகாமல் சின்ன ஸ்பைக் அடிச்சுட்டு அப்படியே மேலே போயிடும், மறுபடியும் நம்ம 50 பாயிண்ட்ஸ் கரெக்டாக போய் ரீச் ஆகி கொடுத்துருவோம், அதில் நம்ம கவனமாக இருக்கணும். 41 வந்து காமனிட்டி பீப்புள்ஸ் வந்து என்ட்ரி எக்ஸிட்டு கிராஸ் செக் யூஎஸ் மார்க்கெட்டோட கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஏன்டா நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கீழேயோ மேலேயோ ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் இருக்கும், அதனால் அதை போய் ஹிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகிடும். அதனால் யூஎஸ் மார்க்கெட்டை கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது.
42 ஐ ட்ரேட் எவ்ரி 5 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் நாட் எனி டைம். அதாவது நம்ம 5 மினிட்ஸில் நம்ம பிளான் பண்ணணும், இல்லாட்டி 30 மினிட்ஸ்லேயே நம்ம பிளான் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் நம்ம என்ட்ரியோ எக்ஸிட்டோ எடுக்கணும். 43 சார்ட்ஸ் ஆர் லைக் இந்தியன் ஃபில்ம் ஆக்ட்ரஸ் இன் ரியல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சினிமா. அதாவது இப்போ வந்து சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 20 பாயிண்ட் தப்புன்னு ஏறும், அப்புறமா பார்த்தா திடீர்னு ஒரு 20 பாயிண்ட் கீழே வரும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சினிமாலெலாம் பார்ப்போம், ஒரே பாட்டிலே வந்து பெரிய கோடி சொன்னார், ரொம்ப குயிக்காக பணக்காரர் அவர், அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி தான் சார்ட்டை பார்க்கும்போது ஆஹா இந்த இடத்த பிரேக் ஆகிடுச்சு, இந்த பேட்டர்ன் வந்து வெஜ் பேட்டர்ன் பிரேக் ஆகிருந்தால் நம்மளும் அழகாக நேரம் 40 பாயிண்ட் பிடிச்சிட்டு வெளியே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்டேஷன் ஆகி நம்ம என்ட்ரி எடுக்கும்போது தான் நம்ம கையில் உள்ள காசு எல்லாமே போடுறது. அதாவது கிட்டத்தட்ட நம்ம படம் பார்க்குற மாதிரி தான் சார்ட்டுங்கள் இருக்கும். ஆனால் சார்ட்டு வந்து ஆக்சுவலாக அது நம்ம நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு பேட்டர்ன்ஸு ஒரு அட்ரன்ஸ். ஆனால் ரியலாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும், டார்கெட்டு கரெக்டாக போகாது, நம்ம ட்ரேட் பண்ணும்போது அந்த டிஃபிகல்ட்டி எல்லாமே இருக்கும். அதனால நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ராக மட்டும் ஸ்டிக் ஆகிக்கணும், அதை விட்டுட்டு நம்ம பார்க்குற நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் அழகாக அந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் இதை வச்சுட்டு நம்ம ஆசைப்படுக்கலாம். அதே மாதிரி ரியல் லைஃப்பில் எல்லா ஸ்டார்ஸுமே அவங்களால ஒரு பலமும் இருக்காது, அவங்க ஸ்டைலாகவும் இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு நம்ம சாதாரண ஆளுக்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் படத்தில் பார்த்தா ரொம்ப ஸ்டைலாக பயில்வானா அவர் அதை அடிப்பார் இதை அடிப்பார். அதே மாதிரி தான் சோசியல் மீடியாலே அதுலேயும் பார்த்தீங்களா 40,000 ப்ராஃபிட்டு, அது 1 lakh ப்ராஃபிட்டு, டெய்லி 10,000 ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் மாதிரியே எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் ரியலில் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்லேயே போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் லாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லா டைம் அடுத்தவங்களுக்கு கால் கொடுத்துட்ருப்பாங்க, அதை வச்சு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் ரியல் லைஃப்லேயே அவங்களுக்கு இருக்கும். ஏதாவது 1-2 பேர் இல்லை ஒரு ரொம்ப கம்மியான 5% பேர் 10% பேர் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்களே, மற்ற பேர் எல்லாமே நம்ம படம் மாதிரி தான். இந்த ப்ராஃபிட் போட்டு இப்போ ஆள் பிடிக்கிறவங்க இது பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சினிமாவில் நம்ம பார்க்குற மாதிரி தான், ஒரே நாளில் 1 லட்சம் இன்றைக்கி ப்ராஃபிட், இந்த வாரம் வந்து 12 லட்சம் ப்ராஃபிட். எனக்கு கூட மெசேஜஸ் வரும், நான் ஆச்சரியமாக பார்க்குறது எப்படி என் நம்பர் கிடைச்சிது எனக்கு மெசேஜ், நீங்கள் வந்து ஈக்விட்டியில் வந்து ஆப்ஷன்ஸில் இவ்வளோ சம்பாதிச்சிடலாம் அவ்வளோ சம்பாதிச்சிடலாம், அவ்வளோ சம்பாதிக்க இவ்வளோ சம்பாதிக்கிறவங்க அவங்களே சம்பாதிச்சிடலாம்ல, நம்மள்கிட்டயே வந்து கேட்டு ஒரு மாதத்துக்கு 20,000 கொடுங்க 10,000 கொடுங்க. ஓகே, அது அவங்கவுங்க பிஸ்னஸ்ஸு, அவங்கவுங்க சேர்றவங்களுடைய ரிஸ்க்கு, அதை நம்ம அதிகமாக நம்ம போகக்கூடாது, அவங்கவுங்க விருப்பம். 44 வந்து டோன்ட் ட்ரேட் ஆஃப்டர் 10 PM, அது முன்னாடி சொல்லிட்டேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் அதாவது 10 மணிக்கு மேலே அது ட்ரேடே ஒழுங்காக இருக்காது, அது ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, ஒரு லென்த் வீடியோ ஆயிடுச்சு, இதை ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், இது பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது என்கரேஜ் பண்ணுற மாதிரி போடுங்க சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அதை போடுங்க, அப்போ தான் என்கரேஜாக இருக்கும். அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சில ஸ்ட்ராட்டஜிலாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், டைம் இல்லாதனால தான் என்னால் முடியல. இது எல்லோரும் பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்ஸ்.